ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ இப்பெல்லாம் எவ்வளவுதான் ஆப் வந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 1 month 2 month பாத்தீங்கன்னா ஆப்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு ஆப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம கிட்ட 2 years முன்னாடி லான்ச் ஆன ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னைக்கு நான் எடுத்த பேமெண்ட் சொல்லுவாங்க லைவா ஷோ பண்ண போறேன். ஸோ இதே கான்செப்ட்ல இருக்கிற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம ஒரு 2 years முன்னாடியே நம்ம சேனல் அப்கிரேட் ஆகும்போது நம்ம வீடியோ போட்டது. ஸோ அதுல இன்ன வரைக்கும் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம், அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஸோ நியூ யூசர்ஸ்க்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ எவ்வளவு தூரம் எல்லாருமே ஏர்ன் பண்ணலாம், நம்ம எல்லாமே இந்த வீடியோல ஓவரால் டீடைலா பார்க்கலாம். ஸோ வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல டவுன்லோட் எனிவேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுமே உங்களுக்கு டேரெக்டாக ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் படிக்கோங்க. ஓப்பன் பண்ணுமே உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதில் நியூ யூசராக இருந்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பாருங்கள் ஜாயின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணதுமே உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து இதில் கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வச்சுட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணினா உங்களுக்கே ஆப்போட என்ட்ரி ஃபீஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி போனஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, அதுக்கடுத்து நமக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எப்படி கேம் ப்ளே பண்ணுறது, எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு டீட்டெயில் தான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸில் பாருங்கள் என்னோட வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி லைவாக வித்ரா பண்ணி ஷோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாலெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நான் அப்படியே வித்ரா பண்ணுறேன். 1264 ரூபா என்னோட வின்னிங் வாலெட்டில் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மினிமம் ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் அமௌண்ட் அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து டாக்ஸ் பிடிப்பாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து வித்ரா ரெக்வஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ளேஸ் பண்ண டைம் பாருங்கள், கரெக்டாக 8:34 தான் ஆகுது சரிங்களா. ஸோ இப்போ மார்னிங் 8:34 ஆகுது. ஸோ எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆன டைம் பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். இப்போ என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 1227 ரூபா நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ டைம் ரிசீவ் ஆன டைம் பாருங்கள் 8:38, கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துருக்குற இந்த ஒரே அப்ளிகேஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள் நமக்கான வேலட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே ரெஃபர் அண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு 8 கேம்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம டெய்லி ப்ளே பண்ணுற மாதிரி ட்ராகன் வெர்சஸ் டைகர், லக்கி டைஸ், லக்கி பால் இந்த மாதிரி நமக்கு ஒரு சில கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம்ஸை நீங்கள் ஒரு சில ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு இதில் ஃப்ரீயாக போனஸ் இதெல்லாம் கிடைக்கும், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ செகண்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டெய்லி போனஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு டே 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் செக்இன் போனஸாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து டே 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் 1 ரூபாய். அதுக்கடுத்து டே 3 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கடுத்து 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய், 5வது நாள் 1 ரூபாய், 6வது நாள் 1 ரூபாய், அதுக்கடுத்து 7வது நாள் செக்இன் பண்ணும்போது நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணதுமே இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் இதில் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சைன் அப் போனஸாக ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய் எல்லா யூசர்ஸ்க்குமே காமனாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் டெய்லி போனஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த அப்டேட் வந்துருக்கு. இதில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்குமே நீங்கள் வந்து இருக்கிற அமௌண்ட் வச்சு இல்லைனா நீங்கள் வந்து டெய்லி செக்இன் போனஸ் இந்த மாதிரி போனஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணியே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரெஃபருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி கூட அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு 3வது மேக் மணின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ரெஃபர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 லெவல் இன்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபருக்கு உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கும். அவங்க டெபாசிட் பண்ணாங்கன்னா அதில் 1% வந்து கமிஷனாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தங்களை ரெஃபர் பண்ணாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5% வந்து டெபாசிட் போனஸாக கிடைக்கும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது ரெஃபர் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு வந்து 1 ரூபாய் வந்து கமிஷனாக கிடைக்கும். அதனால் உங்கள்கிட்ட ஒரு நெட்ஒர்க் இருக்குது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லைனா உங்கள் காலேஜ் டீம் இருக்குது, இது மாதிரி உங்களுக்கு
ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு நெட்ஒர்க் டீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இல்லை அன்லிமிட்டட் ரெஃபர் பண்ணி அதிகமாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரிவார்ட்ஸ் பாருங்கள், ஸோ கிட்டத்தட்ட 93,149 ரூபா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் பாருங்கள் 949 ரெஃபர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் ஃபேஸ்புக் பேஜ் எந்த பேஜ்லாம் நீங்கள் வந்து இந்த ஆப் பற்றி போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அன்லிமிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் போனஸும் கூட அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும், ஸோ அப்படி இல்லை ரெஃபர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வேலட் ஆப்ஷன் பக்கத்தில் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற அமௌண்ட்டாக ஈஸியாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு 200 ரூபாய் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் கேஷ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூபிஐ மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே இந்த மாதிரி கூகுள் பேலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டில் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ணுன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ட்ராகன் விசஸ் டைகர் கேம் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆப்ஸ் கான்செப்ட்லாம் நான் வந்து ட்ராகன் விசஸ் டைகர் கேம் தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் அந்த கேம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டயர் அண்ட் டிராகன் சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதில் டயர் அண்ட் எலிஃபென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் எலிஃபென்ட். இதில் என்ன கான்செப்ட்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ரெண்டு கார்டுமே ஓப்பன் ஆகும், எந்த கார்டில் அதிகமான அமௌண்ட்ஸ் இருக்கோ ஸோ அதை தான் வின் சரிங்களா. இதில் நான் என்ன கான்செப்ட் வச்சு ப்ளே பண்ணுவேன்னா கடைசியாக என்ன விழுந்திருக்கு, ஸோ இப்போ வந்து கடைசியாக டை விழுந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விழுந்திருக்கு டயர். ஸோ இந்த டயரில் ஒரு 10 ரூபா பெட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒரு 5 ரூபா பெட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் மினிமம் செலக்ட் பண்ணிக்கலாம், 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், நீங்கள் இதில் எவ்வளோ நாள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக என்ன விழுந்திருக்கோ அதில் வந்து நீங்கள் பெட் பண்ணுங்கள். இப்போ டயர் விழுந்திருக்குன்னா டயரில் நீங்கள் ஒரு 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக 20 ரூபாய் கிடைக்கும். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம வந்து டயரில் பெட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 10 ரூபாய் பெட் பண்ணதுக்கு 20 ரூபாய் கிடச்சிருக்கும், வின் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வின் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கடைசியில் என்ன விழுந்திருக்கும் அதில் நீங்கள் 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா கேம் ஆப்லேயும் நம்ம வந்து இந்த ட்ரிபிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ 10 ரூபா இப்போ லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த என்ன விழுந்திருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் பெட் பண்ணணும். அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன விழுந்திருக்கோ ஸோ அதில் 90 ரூபாய் பெட் பண்ணணும். அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா 270 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 லெவலுக்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும், வின்னிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ 10 ரூபா நீங்கள் பெட் பண்ணுறப்போ உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவலில் நீங்கள் வந்து 30 ரூபா பெட் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வின்னிங் அமௌண்ட்டாக கிடச்சிருக்கும். நீங்கள் 10 ரூபா ப்ளஸ் 30 ரூபா 40 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து 20 ரூபா ப்ராஃபிட். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு 90 ரூபாயில் வின் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். 270 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வின் ஆச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம் கான்செப்ட்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதிகமாகவே இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கொடுத்துருக்காங்க, லக்கி டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லக்கி டேஸில் பாருங்கள் நமக்கு இந்த 2-6 நம்பர்ஸ் விழுகும் அப்படி பெட் பண்ணணும், 8-12 நம்பருக்குள்ளே விழுகும் அப்படி நம்ம பெட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த டைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் எந்த நம்பருக்குள்ளே விழுகுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு 2x கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழே போக்கர் கிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கேம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களுக்கு இதில் எப்படி அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி கேம் வருது, ஸோ எல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் வந்து பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள். கேஸ் இந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம ஓரளவுக்கு ஒரு டீடைல்ஸ் பார்த்தாச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருந்து நல்ல ஒரு ஜெனுவினாக பேமெண்ட் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் நான் கிட்டத்தட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட் இஷ்யூமும் வந்ததில்லை. நீங்கள் இன்கேஸ் ஒரு சோஷியல் நெட்ஒர்க் மார்க்கெட்டாக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரெஃபரல் லிங்க் மூலமாக ஒரு ஹை பீக்கில் கொண்டு போய் விடும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மினிமம் டார்கெட் லெவலில் ரீச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இந்த ஆப் மூலமாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டாக தெரிஞ்சுக்க நினச்சினா சேனல் கீழே கொடுத்துருக்க ரெட் கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் எடுத்து ஆல் அண்ட் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.